இப்போ நாம் ஒரு பின்னத்தை தசம பின்னமாக மாத்த போகிறோம் உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பதினாறின் கீழ் இருபத்தி ஒன்று இதை பதினாறின் கீழ் இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா பதினாறு வகுத்தல் இருபத்தி ஒன்றுன்னு சொல்லலாம் இப்போ நாம் பதினாறு இருபத்தி ஒன்றால் வகுக்க போகிறோம் அப்படி வகுக்கும்போது நமக்கு நிச்சயமாக விடையானது ஒன்றுக்கும் குறைவாக தான் கிடைக்கும் இந்த இருபத்தி ஒன்றுங்கிறது பதினாறை விட பெருசு இல்லையா அதனால் பதினாறில் இருபத்தி ஒன்று அடங்காது இல்லைன்னா வகுப்படாது அதாவது பதினாற வகுக்க முடியாது அதனால் என்ன பண்ணலாம் இந்த பதினாறுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளியை வச்சுக்கலாம் இந்த புள்ளிக்கு அப்புறமா தோராயமாக ஒரு மூணு பூஜ்ஜியங்களை போட்டுக்கலாமா சரி இதைனா ஏன் செஞ்சேன்னு தெரியுதா இந்த எண்ணெய நாம் அருகில் இருக்கக்கூடிய ஆயிரத்துக்கு முழுமைப்படுத்த போகிறோம் அதனால தான் இந்த பூஜ்யங்கள் இன்னும் தேவைப்பட்டால் கூட நாம் பூஜ்ஜியங்களை சேர்த்துக்கலாம் இருபத்தி ஒன்றில் ஒன்று பூஜ்ய முறை போவோம் இருபத்தி ஒன்றில் பதினாறும் பூஜ்ய முறை தான் போவோம் இப்போது இருபத்தி ஒன்றில் நூற்றி அறுபது எத்தனை முறை போகும்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு தோராயமாக அது எட்டு முறைன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை எட்டு போட்டால் அது நூற்றி அறுபதை தாண்டிடும் அதனால் நாம் ஏழு முறைன்னு போட்டு பார்க்கலாம் ஏழை இங்கே மேலே போடலாம் அப்படி பார்த்தா ஏழு பெருக்கல் ஒன்றுங்கிறது ஏழு ஏழு பெருக்கல் ரெண்டுங்கிறது பதினாலு அப்போது நூற்றி நாற்பத்தி ஏழு இப்போ நாம் இதை கழிக்கணும் அதாவது இருபத்தி ஒன்று பெருக்கல் ஏழுங்கிறது நூற்றி நாற்பத்தி ஏழு இல்லையா அதாவது நாம் நூற்றி அறுபதுக்கு கீழே இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்றுகளை எடுத்திருக்கோம் அப்படி பார்த்தா இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய விடையானது இருபத்தி ஒன்றுக்கு கீழே தான் இருக்கணும் அப்போ நூற்றி அறுபது கழித்தல் நூற்றி நாற்பத்தி ஏழுங்கிறது நமக்கு பதிமூணுங்கிற விடையை கொடுக்குது இந்த பதிமூணுங்கிறத நான் தான் போட்டிருக்கேன் நீங்கள் நீள் வகுத்தலில் செய்யணும்னா செஞ்சு பார்க்கலாம் அதாவது இந்த பூஜ்ஜியங்கிறது பத்துன்னு ஆயிடும் இந்த ஆறுங்கிறது அஞ்சுன்னு ஆயிடும் இந்த பத்தில் ஏழு போச்சுன்னா மூணு அப்புறம் இந்த அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு அப்புறமா இந்த ஒன்றில் ஒன்று போச்சுன்னா அங்கே ஒன்றும் கிடையாது இப்போ நாம் அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த பூஜ்யத்தை கீழே கொண்டு வரலாம் இப்போ இது நூற்றி முப்பதுன்னு ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஒன்று ஆறு முறை போட்டால் தோராயமாக வரும்னு நினைக்கிறேன் அதை நாம் இப்போது முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இப்போ நாம் ஆறை ஏழுக்கு பக்கத்தில் போட்டுக்குவோம் ஆறு பெருக்கல் ஒன்றுங்கிறது ஆறு ஆறு பெருக்கள் ரெண்டுங்கிறது பன்னிரெண்டு அப்போது கழித்தல் நூற்றி இருபத்து ஆறு இதை செய்யறதுக்கு ஒரு தனி திறமை வேணும் அது உங்களுக்கு பழக்கத்தில் வந்துடும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இப்போ நாம் இதை கழிக்கலாம் இந்த பூஜ்ஜியங்கிறது பத்துன்னு ஆயிடும் அப்படின்னா இங்கே இருக்கிற மூணுங்கிறது ரெண்டுன்னு ஆயிடும் அப்போது பத்தில் ஆறு போச்சுன்னா நாலு ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்யம்தான் அதே மாதிரி ஒன்றில் ஒன்று போச்சுனாலும் தான் இப்போ நமக்கு நாலு தான் மிச்சமாக வந்திருக்கு இந்த நாளோட மேலே இருக்கக்கூடிய இன்னொரு பூஜ்யத்தை கீழே இறக்குவோம் அப்போ இது நாற்பதுன்னு ஆயிடும் இப்போது இந்த நாற்பதில் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது ஒரு முறை தான் போகும் ஏன்னா ரெண்டாவது முறை போச்சுன்னா அது நாற்பதை தாண்டிடும் அதனால் மேலே ஒன்றை போட்டுட்டு இருபத்தி ஒன்றை இங்கே கழிக்கலாம் இப்போது இந்த பூஜ்ஜியங்கிறது பத்துன்னு ஆயிடும் இந்த நாலுங்கிறது மூணுன்னு ஆகிடும் பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒன்பது அப்புறம் மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று இப்போது நம்மளோட கேள்விப்படி இங்கே இருக்கக்கூடிய ஈவை நாம ஆயிரத்துக்கு முழுமையாக்கணும் இல்லையா ஆனால் இங்கே இது அஞ்சுக்கு குறைவாய் இருக்குது அதனால் நாம் மேலும் ஒரு பூஜ்யத்தை சேர்த்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பூஜ்யத்தை நான் இப்போது கீழே இறக்குறேன் இது இப்போ நூற்றி தொண்ணூறுன்னு ஆயிடுது இந்த நூற்றி தொண்ணூறில் எத்தனை இருபத்தி ஒன்று இருக்குன்னு பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு அது தோராயமாக ஒன்பது முறைன்னு நினைக்கிறேன் மேலே இந்த ஒன்பதை போட்டுட்டு இப்போது ஒன்பது பெருக்கல் ஒன்றுங்கிறது ஒன்பது அப்புறம் ஒன்பது பெருக்கல் இந்த ரெண்டுங்கிறது பதினெட்டு ஆ நூற்றி தொண்ணூறில் இருந்து இப்போ நாம் நூற்றி எண்பத்து ஒன்பதை கழிக்கணும் அப்படின்னா நமக்கு விட ஒன்று கிடைக்கும் நாம் இப்போ இதே மாதிரி பூஜ்ஜியங்களை சேர்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் நமக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு முழுமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு மேலே இந்த ஈவு கிடச்சிடுச்சு ஆ இப்போ நீங்கள் இந்த ஈவை கவனிச்சிங்கன்னா ஒன்பது அப்படிங்கிறது அஞ்சை விட பெருசாவோ இல்லை சமமாகவோ இருக்கும் அதனால் இப்போ நாம் இந்த ஆயிரமாவது இடத்துக்கு உயர்த்தி முழுமைப்படுத்தணும் அப்போ நம்மளோட விடை என்னவா இருக்கும் தெரியுமா தோராயமா அது பூஜ்யம் புள்ளி ஏழு ஆறு ரெண்டு அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒன்றை மாற்றி ரெண்டாக எழுதியிருக்கேன் அதாவது முழுமை படுத்தியிருக்கேன்